வெல்கம் டு வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம். இன்னைக்கு வந்து நான் கியூட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கீச்சேன் பாட்டில் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீச்சேனாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா பெண்டென்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் நிறைய பென்ஸ், கிட்ஸோட பென்ஸில் வந்து கேப்பில் கூட ஒரு ஹேங்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மினியேச்சர் பாட்டில்ஸ் நம்மளுக்கு வேணும். இது வந்து உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் அ ஸ்டேஷனரி ஸ்டோர் இல்லை கிராஃப்ட் ரிலேட்டட் ஸ்டோர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வேணும். அண்ட் பழைய கீச்சேன் ஏதாவது ஒன்று நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல பொடி இருக்கு இல்லைங்களா, கலர் கோலமாக அந்த பொடி அது எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா கிளிட்டர்ஸ் இல்லை ஸ்லைமி. ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளே ஜார்க்குள்ளே என்ன ஃபில் பண்ணுவோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஷெல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடிசிவ் வேணும். அண்ட் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ், இதுதான் வேண்டிய மெட்டீரியல்ஸ். இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டில் வந்து லிட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீச்சேன் வந்து நம்ம இதில் அப்படியே பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இயரிங் ஜுவல்லரி மேக்கிங் ஹுக் யூஸ் பண்ணுவோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்மளுக்கு எக்ஸஸ் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங் சிசர்ஸ் இது மாதிரி பண்ணால் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லிட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹாட் க்ளூ போடுறேன். போட்டுட்டு இந்த பின் இருக்கு இல்லையா, அதை அதில் வச்சு செட் பண்ணிடுங்க. நம்ம இதை வந்து ட்ரை பண்ண வச்சுருங்க. ஸோ அதனால செட் ஆகிடும். ஸோ இப்போ இதே நம்ம பெண்டெண்ட்டாக யூஸ் பண்ணுறனாலும் அந்த பெண்டெண்ட்டோட ஹுக்கு அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கலர்ட் சாண்டு ஒரு கோலப்பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த கலர்ஸ் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் கலர் பை கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து சின்ன பாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லேயரிங் வந்து கம்மியாக தான் லைட்டாக தான் தெரியும். ஸோ இப்போ லேயர் பை லேயர் நம்ம வந்து கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிலதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒரு கம்மியாக இருக்கும், சிலதில் வந்து கலர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஷேட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்லைமி இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து நாஸில் போடுறதுனால இது சின்னதாக இது பண்ணிக்கோங்க. ஸோ டூத்பிக் ஹெல்ப்பால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உங்களுக்கு வந்து ஸ்லைமி வச்சு பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஸ்லைமிஸை உள்ளே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை வெறும் கலர் பவுடர் வச்சு பண்ணுறீங்கனாலும் இப்போ நான் பண்ண பேட்டர்னில் பண்ணலாம். ஸோ ஸ்லைமி வந்து இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு போர்ஷன் போர்ஷனாக எடுத்து சின்னதாக நம்ம வந்து அந்த நாஸிலில் போட முடியும். ஸோ இதில் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து டைட்டாக ஃபில் பண்ணிட்டேன். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு ரெயின்போ ஷேட்ஸ் மாதிரி எல்லா கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் டாப்பில் வந்துட்டு சாண்ட் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஸ்லைமி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த லிட்டு வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போது இது வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கீச்சேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஜுவல்லரியோட ஹுக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹுக் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒரு ரோப் மாதிரி, இப்போது ரோப் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு பெண்டென்ட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மெசேஜ் ஷீட், இந்த கலர்ஸ் போட்டு சின்ன சின்ன பேப்பர்ஸ் மெசேஜ் மாதிரி ரோல் பண்ணி கூட உள்ளே போட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான ஃபில்லிங் இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பாட்டில் ஃபில்லிங் கீச்சேன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்கள் பெண்டென்ட் மாதிரி கூட டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ டெஃபினட்டாக இந்த பாட்டில் ஃபில்லிங் கிராஃப்ட்டை ட்ரை பண்ணுங்கள்.